மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் சங்கீதம் அறுபத்தி மூன்றிலிருந்து தொடர்ந்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் இது தாவீதின் சங்கீதம் தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கும்போது இறை அருளால் இயற்றிய ஒரு சங்கீதம் அதனுடைய பின்னணி வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் அதாவது முற்றிலும் எதிர்மாறான பாதகமான சூழல் இந்த பின்னணியில்தான் தா வீது சொல்லுகிறார் தேவனே எல்லாம் மாணவரே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது ராட்சாமங்களில் என் படுக்கையின் மேல் உண்மை நினைக்கிறேன் உண்மை நினைத்து தியானிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் இப்படி அவருடைய ஆத்மா அவருடைய மாம்சம் அவர் தேவனையே பற்றி கொண்டிருக்கும்போது அவருடைய மனநிலையில் பத்து நேர்மாறான பாசிட்டிவ் விளைவுகள் உண்டாகின்றன கடந்த நான்கு பதிவுகளிலே எட்டு விளைவுகளை குறித்து குறிப்பாக நாம் பார்த்தோம் முதலாவது இந்த எல்லா மாணவர் என்னுடைய எல்லாமா இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வலது வலதுகாரம் என்னை தாங்குகிறது இந்த வனாந்திரத்திலும் கூட அவருடைய வல்லமையை காண்கிறேன் அவருடைய மகிமையை காண்கிறேன் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் வாழ்வை பார்க்கிறோம் அவருடைய கிருபை நல்லது இப்படிப்பட்ட உணர்வுகள் வரும்போது ஆறாவது விளைவு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் இப்போ திருப்தியாக இருக்குது வனாந்திரத்தில் அவருக்கு என்ன புசிக்க கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ ஆனால் திருப்தி கிடைத்தது இந்த திருப்தியினுடைய விளைவு ஏழாவது அவருக்குள்ளாக ஆனந்த கழிப்பு கழிவுறுதல் உண்டாகிறது கடந்த பதிவிலே எட்டாவது குறிப்பை பார்த்தோம் என் உதடுகள் உமை துதிக்கும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உமை போற்றும் அதாவது அவர் யோசித்து சிந்தித்து இல்லாவிட்டால் யாராவது தூண்டி அவர் துதிக்கிறார் என்றல்ல ஸ்பான்டேனியஸாக அவருடைய உதடுகள் ஆண்டு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறது அவருடைய வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தேவனை போற்ற ஆரம்பிக்கிறது அந்த தான் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உமை துதிப்பேன் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒன்பதாவது குறிப்பை கவனிக்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் ஆங்கிலத்தில் ஐ வில் லிஃப்ட் அப் மை ஹேண்ட்ஸ் இன் யுவர் நேம் உமது நாமத்தை சொல்லி என்றல்ல உமது நாமத்து இன் யுவர் நேம் ஐ அப் மை மெஹன் என்னுடைய கைகளை எடுப்பேன் என்று சொல்லுகிறார் இதில் நான்கு விடயங்கள் அடங்கியிருக்கின்றன நான்கு விடயங்கள் அது அடங்கியிருக்கின்றன ஒன்று அது ஜபத்தை குறிக்கிறது இரண்டு அது துதியை குறிக்கிறது மூன்றாவது ஆராதித்தல் இல்லாவிட்டால் சேவித்தலை குறிக்கிறது நான்காவது மிக முக்கியமான ஒன்று பிரியமானவர்களே டிஃபென்ஸ்லெஸ்ஸாக நிர் ஆயுத பாணியாக சரணடைவதை குறிக்கிறது அன்றுவரே நான் உம்மிடத்தில் சரணடைகிறேன் ஐ சரண்ட் டு தி ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்ட் அன்றுவரே நீ மேன்மை பாராட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை ஐ சரண்ட் இன்னைக்கு இந்த வராதத்தில் எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறாரோ உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி என்னை நடத்தும் இந்த கைகளை எடுப்பது வெறும் ஜபம் மாத்திரமல்ல துதி மாத்திரமல்ல ஆராதனை மாத்திரமல்ல பிரியமான நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் தேவனிடத்தில் சரணடையும் போது அந்த தேவன் நம்முடைய தேவன் அந்த தேவன் நம்மை தாங்குகிறார் அவருடைய கிருவை நமக்கு போதுமானது என்ற உணர்வுகளெல்லாம் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும் ஜபம் பண்ணுறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நன்மையை அனுபவிப்பதற்கு சரணடைவோம் அந்த வரைய நான் என்னை டிஃபெண்ட் பண்ண ஒன்றுமே இல்லையா ஐ சரண்ட டு ஜீசஸ் ஐ சரண்ட உண்மையாகவே பர்ஃபெக்ட் சப்மிஷன் பெர்ஃபெக்ட் டிலைட் எண்டு ஃபேனி பி பாடுறாங்க பர்ஃபெக்ட் சப்மிஷன் பெர்ஃபெக்ட் டிலைட் பெர்ஃபெக்ட் சப்மிஷன் ஆல் இஸ் அட்ரஸ்ட் மிக அருமையான பாடல் பிளஸட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மைன் இந்த சரண் அடைதலில் உண்மையாகவே எல்லா மனதில் ஒரு பெரிய அமைதியை உண்டாக்கும் கத்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக கத்தர் சித்தமானால் அடுத்த பதிவில் மிக முக்கியமான பத்தாவது குறிப்பை நாம் பார்க்க போகிறோம் கத்தர் கிருபை நம் அனைவரும் தாங்குவதாக ஆமீன் கத்தங்களை ஆசீர்வதிப்பார்